வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம தமிழ் பயிற்சி புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அதில் பயிற்சித்தாளில் 16, 17, 18 7-2 இருக்கிற நம்ம உரைநடை உலகம் விரிவானம் கற்கண்டு இது என்ன என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? அதற்கான கற்றல் விளைவுகளை நம்ம என்னதை பார்க்க போகிறோம். தமிழ திருநாளின் சிறப்பை உணர்தல் இந்த பாடத்தின் மூலம் உணர்வோம். அடுத்தது தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளின் அறிதல், மயங்கொழி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல், மயங்கொழி சொற்களின் பொருள் வேறுபாடு அறிதல், மயங்கொழி சொற்களை தொடரில் அமைத்து எழுதல். இப்போ மயங்கொழி சொற்கள் இருக்கு இல்லையா, அது பொருள் வேறுபாடு. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது, ஒவ்வொரு சொல்லுக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பொருள் வேறுபாடு அறிகிறோம். அதுக்கப்புறம் அந்த சொற்களை எடுத்து தொடரில் அமைத்து எழுதுறோம். இந்த பாடத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ பயிற்சிக்குள்ள நம்ம போகலாமா? பயிற்சி புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் பயிற்சி புத்தகத்தில் எடுக்கிறோம் நம்ம. அதில் பயிற்சித்தாள் 16 பார்க்குறோம். பக்கம் 14 இருக்கிற உரைநடை உலகம் தமிழர் பெருவிழா அந்த பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குது, பொங்கல் திருநாள். பொங்கலை பற்றி நம்ம பயிற்சியை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்று வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றில் சிறப்பானது எது, பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. நம்ம தமிழர் திருநாள் எது, பொங்கல் விழா. பொங்கல் விழாவை தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம தமிழர் திருநாள் என்று நம்ம வந்து போற்றி கொண்டாடி நம்ம மகிழ்கின்றோம் அதில். சரி, இப்போ தமிழர்கள் வந்து எல்லாருமே என்ன செய்ய எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதில் சில பேர் என்னது, விவசாயங்கள் செய்கிறாங்க. அப்போ விவசாயிகள் வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்க பார்க்கலாமா நம்ம? சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பண்படுத்துகிறாங்க. நிலத்தை என்ன செய்கிறாங்க, பண்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் விதை விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, விதை விதைச்சி அது வந்த பின்னாடி நாட்டு நடுறாங்க, களை எடுக்கிறாங்க, உரமிடுறாங்க, அப்புறம் அறுவடை செய்கிறாங்க. அதில் என்னென்ன கருவிகள் பயன்படுத்துகிறாங்க பார்க்கலாமா? ஏர், கலப்பை, மண்வெட்டி இந்த கருவிகளை பயன்படுத்தி உழவு செய்கிறாங்க. சரி, இப்போ பொங்கல் விழாவை பற்றி நம்ம பார்க்கலாம். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா ஆகும். கதிரவனுக்கு என்ன செய்கிறோம் நம்ம, நன்றி கூறி சிறப்பு செய்கிறது தான் நம்ம என்னது, பொங்கல் விழா ஆகும். உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்ப, தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவ. என்னத்துக்கு ஆடி மாதத்தில் விதைக்கிறோம், ஆடி மாதத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த விதைக்கு தேவையான காற்று பிராணவாயு கிடைக்குது, சூரிய ஒளி கிடைக்குது, அதுக்கப்புறம் அது நல்ல மழை கிடைக்குது. அதனால வந்து ஆடி திங்கள், திங்கள்னு என்னம்மா, மாதம். இப்போ மாதத்தில் அந்த ஆடி மாதத்தில் விதை விதைக்கிறோம். 6 மாதம் கழித்து தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அறுவடை செய்கிறோம். இப்போ 6 மாதம் கழித்து என்ன மாதம் வருது, தை மாதம் வருது. இப்போ தை மாதத்தில் என்ன செய்கிறோம், நம்ம அறுவடை செய்கிறோம். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவேன். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பேன். அந்த திருவிழாவை தான் என்ன செய்கிறோம், நம்ம அறுவடை திருவிழான்னு நம்ம கொண்டோம். இப்போது பொங்கலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லையும் பொங்கல் கொண்டாடுறீங்க தானே? அப்போ பொங்கல் கொண்டாடுற பட்சத்தில் இப்போ என்னென்ன செய்வோம், பொங்கலுக்கு முன்னாடி நாள் அதாவது மார்கழி கடைசி நாள், கடைசி நாள் என்ன செய்கிறோம், வீட்டை தூய்மைப்படுத்துகிறோம். வீட்டை என்ன செய்கிறோம், தூய்மைப்படுத்துகிறோம். தூய்மைப்படுத்தி அதை பழைய பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு, பழைய பொருள் எல்லா பொருளும் கிடையாது, அதாவது தேவையில்லாத பொருட்களை எழுதி எடுத்துட்டு மீதி பொருட்களை வந்து வச்சுட்டு சுத்தம் பண்ணி நம்ம பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு ஆரம்பிப்போம். அப்போது போகி பண்டிகை, அதுதான் போகி பண்டிகை சொல்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து என்னது, ரெட்டை மேற்கோள். இந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ ரெட்டை மேற்கோள் பயன்படுத்துகிற போது என்னது, ஒருத்தரை சொல்கிறது அப்படியே நேர்கூற்றாக நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து என்னது, ரெட்டை மேற்கோள் நம்ம பயன்படுத்தணும். இது என்பது ஆன்றோர் மொழி. இந்த இடத்துல என்ன வருது, முற்றுப்புள்ளி வருது. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் ஆகும். இப்போ சொன்னேன் இல்லையா, அதாவது பழைய பொருளெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நீக்கிட்டு புதா வீட்டை தூய்மை செஞ்சு அதை தான் நம்ம வந்து என்ன நாளாக நம்ம கொண்டாடுறோம், போகி திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த நாள் நம்ம போகலாமா, போகலாமா? சரி, பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். தை மாதம் அதாவது மார்கழிக்கு முன்னாடி நாள் என்ன ஆகுது,
போகி திருநாள் நம்ம கொண்டாடுறோம். சாரி, மார்கழி மாதத்துக்கு கடைசி நாள் என்னது? போகி திருநாள். அதுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்? தை மாதம். அப்போ தை மாதம் முதல் நாளில் வந்து பொங்கல் திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். அப்போது வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டுவேன். மாவிலைகள் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பின்னரும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் ஆற்றல் கொண்டது. நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கின்றது. அதனால் காப்பு கட்டு கட்டுகிறோம். எதுக்காகமா நம்ம மாவிலை தோரணெல்லாம் கட்டுறோம்? அழகாக நம்ம என்ன செய்கிறோம்? வாசலில் கோலம் போடுறோம். சரி, வாசலில் கோலம் போட்டு வீடெல்லாம் நம்ம முன்னாடி சுத்தம் பண்ணிட்டோம். அப்புறம் மறுநாள் என்ன செய்கிறோம்? காலையில் வண்ண கோலம் போடுறோம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறோங்க? மாவிலை தோரணம் கட்டுறாங்க. எதுக்காக கட்டுறாங்க? மாவிலைக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குது. என்னன்னு, அதாவது இந்த வெளியிருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனே வெளியிடும் ஆற்றல் அதுக்கு இருக்குது. எதுக்கு இருக்குது? மாவிலைக்கு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? தோரணம் காப்பு கட்டுற போது மாவிலை தோரணமும் சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? கட்டுறோம். புதுப்பானை. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? நம்ம புதுப்பானை நம்ம வந்து அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அந்த புதுப்பானை என்ன செய்கிறோம்? புதுப்பானையில் என்னென்ன பண்ணுறோம்? அறுவடை செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா? அந்த நெல், அந்த அரிசியை எடுத்து அந்த இதில் வந்து வெல்லம், முந்திரி, நெய் இதெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க? பொங்கல் இடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க? பொங்கல் செய்வாங்க. அப்போது புதுப்பானையில் புத்தரிசியோடு, புத்தரிசின்னு அறுவடை செஞ்சு நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த அரிசியை எடுத்து வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து என்ன செய்வாங்க? பொங்கல் இடுவார். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பு போற்றுவேன். அதாவது பொங்கல் அப்படியே பொங்கி வரும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து கதிரவன்கிட்ட அப்போ பார்த்து என்ன செய்கிறோம்? பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மங்கள ஒளி எழுப்புவோம். இப்போது தை மாதம் முதல் நாள். முதல் நாள்லேருந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டி கொள்ள வேண்டும். அதாவது இப்போ என்ன வருஷம் ஆயுது? 2021. திருவள்ளுவர் எப்போ பிறந்தாரு? கிமு 31. அப்போது 2021 31 கூட்டினா எவ்வளோ வருது? 2052. அப்போ இந்த திருவள்ளுவர் ஆண்டு என்னது? 2052. சரி, அடுத்தது மாட்டு பொங்கலுக்கு வரலாமா? ஃபஸ்ட்டு கதிரவனுக்கு நன்றி சொல்கிறோம், அதனால் பொங்கல் கொண்டாடுறோம். இப்போ வந்து என்ன செய்கிறோம்? மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றன. எனவே இவ்விழாவை உழவு திருநாள் என்றும் கூறுவார். அதாவது அடுத்த நாள் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். யாருக்கு இப்போ நன்றி சொல்கிறோம்? மாடுகளுக்கு. மாடுகள் அதாவது நம்மளோட அது உழைத்தது. இயற்கைக்கும் நம்மளுடைய உழைத்த கால்நடைகளுக்கு வந்து என்ன செய்கிறோம்? நம்ம நன்றி தெரிவிக்கும் வகையில் அதை வந்து என்ன செய்கிறோம்? நம்ம மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம். அடுத்தது மாட்டு பொங்கல் நாளிலோ அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். அப்போ மஞ்சு விரட்டுன்னா என்ன தெரியுமா? இங்கே சொல்லுங்க பாப்போம். மஞ்சு விரட்டுக்கு இன்னொன்று பேர் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுங்க பாப்போம். சரி, ஜல்லிக்கட்டு. அதாவது மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். அதனுடைய திமில் என்ன செய்வாங்க? இப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க? எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சரி, குட், வெரி குட். அதாவது அதை என்ன செய்வாங்க? பிடிச்சி அந்த மாட்டை அடக்குவாங்க. அதுதான் வீர விளையாட்டு. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் மாடு பிடித்தல் சொல்கிறோம், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறோம்? ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இது காணும் பொங்கல். காணும் பொங்கலை நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து போகி பார்த்தோம், அப்புறமா வந்து பொங்கலை பார்த்தோம், அதுக்கு அடுத்தது என்ன செய்து பார்த்தோம்? மாட்டு பொங்கலை. இப்போ காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு என்னென்ன செய்வோம் பார்க்கலாமா? மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள். இந்நாளில் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வேன். நீங்கள் எங்கன்னாச்சும் போயிருக்கீங்களாம்மா? எங்கே போயிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். சொந்தக்காரங்க வீட்டுங்களாம் நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா? உறவினர் வீட்டுங்களாம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. சரி, அதே மாதிரி உங்கள் ஊருக்கும் என்ன செய்வாங்க?
உங்க உறவினர்களை அத்தை மாமா எல்லாரும் என்ன செய்வாங்க, வருவாங்க, அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. அப்போ உங்க ஊர்ல என்னென்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். பட்டிமன்றங்கள் நடத்திருக்கிறாங்களா? ஓ சரி சரி. கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டுவாங்க. பட்டிமன்றம் நடத்துவாங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் நடத்தி என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. பரிசு பொருட்களை வழங்குறது எதுக்குமா, உற்சாகப்படுத்துறதுக்காக தான். சரி, உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் மகிழ்ச்சியோடு பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அதாவது உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, இந்த வந்து பொங்கலை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட விழா எது, என்ன விழா சொல்லுங்க பார்ப்போம். பொங்கல் விழா. சரியாக சொன்னீங்க. இது இப்போ வந்து இப்போ அறுவடை திருநாளை வந்து எங்கெங்க வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க, அதாவது அறுவடை திருநாள் நம்ம ஊரில் வந்து நம்ம மாநிலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அறுவடை திருநாள்னு சொல்கிறோம். பொங்கல் விழாவை அறுவடை திருநாள்னு சொல்கிறோம். இதே வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நம்ம ஊரில் எப்படின்னு கொண்டாடுறோம், பொங்கல் விழான்னு கொண்டாடுறோம். அதே வந்து இந்த மாநிலத்தில் என்னன்னு கொண்டாடுறாங்க, மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க, லோரின்னு கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களை உத்தராயன்ட்டு கொண்டாடுறாங்க. சரி, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த பயிற்சித்தாள் 16 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறீங்க. அதில் லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு, வினா ஒன்று இருக்கு. என்னன்னு இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் நண்பனுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுங்க அப்படின்னு இருக்கு. இப்போ உங்கள் ஊருக்கு உங்கள் பொங்கல் விழாவுக்கு உங்கள் நண்பனை வரவழைக்கிற மாதிரி உறவு முறை கடிதம் வந்து ஒன்று எழுதி அவங்கள வந்து வரவழைச்சி இந்த பொங்கலை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடலாமா, கொண்டாடலாம். சரி, இப்போ அடுத்த பயிற்சித்தாளுக்கு நம்ம வந்து போகலாம் மாணவர்களே. அடுத்த பயிற்சித்தாள் 17, இது வந்து பக்கம் எண் 44 இருக்குது. விரிவானம் மனம் கவரும் மாமல்ல புறம். சரி, கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போமா, அவற்றில் ஒன்றை பார்க்கலாமா. நம்ம சிற்பங்கள் நிறைய இருக்குது, ஓவியங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று ஒன்று வந்து நம்ம பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. இப்போ சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாமா, குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இப்போ 4 வகையாக சிற்பக்கலை நம்ம வடிவமைச்சு இருக்குது. சரி, இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம், இந்த 4 வகைகளும் எந்த இடத்துல இருக்குது, மாமல்லபுரத்தில் இருக்குது. அதனால் மாமல்லபுரம் தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் என்று படுகிறது. அதாவது மிகப்பெரிய சிற்பக்கூடம் எந்த இடத்துலமா இருக்குது, தமிழகத்தில் எந்த இடத்துல இருக்கு, மாமல்லபுரத்தில் இருக்கு. சரி, இப்போ மாமல்லபுரம் எப்படி வந்துச்சுன்னு பெயர் காரணம் நம்ம பார்க்கலாம். மாமல்லபுரம் பெயர் காரணம், நரசிம்மவர்மர் மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லர் என அழைக்கப்பட்டார். நரசிம்மவர்மர் என்றது இயற்பெயர், அவருக்கு வந்து சிறப்பு பெயர் என்னது, மாமல்லர். இவர் வந்து மாமல்லர் வந்து எதுக்காக அப்படி மாமல்லர்னு பெயர் வந்தது, அவர் வந்து எதில் சிறந்து விளங்கினாரு, மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லர் என அழைக்கப்பட்டார். தனது தந்தை மகேந்திரவர்ம பல்லவருடன் உலா சென்ற போது பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பாறையின் நிழல் ஞானை போல் தரையில் விழுந்தது. அதனை தன் தந்தையுடன் காட்டினார். மேலும் அருகில் இருந்த குன்று கோவிலை போல காட்சியளித்தது. அவங்க அப்பாவும் மகனும் என்ன செய்யறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு பாறை தெரியுது. அந்த பாறையாண்ட போய் நின்று பார்க்கற போது அதனுடைய நிழல் எப்படி இருந்துச்சான், யானை போல இருந்தது. அப்போ அந்த ஒரு குன்று இருந்துதான், அந்த குன்று வந்து எப்படி இருந்தது, கோவிலை போல இருந்துதான். அதை வந்து அவங்க அப்பா கிட்ட காமிக்கிற போது அவங்க அப்பா என்ன செய்யறாங்க,
அதாவது அந்த அந்த நிகழ்வு தான் வந்து சிற்பக்கலை வடிவமைக்கிறதுக்கு ஏற்பாடாக இருந்தது. மாமனுடைய கேள்வியின் காரணமாக அந்த ஊர் உருவானதால் அவருடைய தந்தை அவருடைய பெயரையே அந்த ஊருக்கு வைத்து விட்டார். அவருடைய சிறப்பு பெயர் என்னம்மா? மாமல்ல. அப்போ அவருடைய பெயரை தான் வந்து என்ன செய்தாங்க, மாமல்லபுரம்ட்டு முற வச்சுட்டாங்க. எனவே அவர் தந்தைக்கு பாறைகளின் அழியோ கோவில்கள் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த சிற்ப பணி தொடர்ந்து 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை. இந்த சிற்ப பணி எத்தனை தலைமுறைகள் வந்துச்சுமா? 4 தலைமுறைகள் உருவாக்கப்பட்டவை. பஞ்ச பாண்டவர் கோயில், இப்போ பஞ்ச பாண்டவர் கோயில் பார்க்கலாமா? ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட ரத கோவில் 5 ஒரே வரிசையில் அமைந்த கோயில் ஆகும். அதாவது என்ன செஞ்சிருக்கு, ஒரே வரிசையில அமைஞ்சிருக்கு. அந்த இவற்றை பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என்றும் அழைப்பர். இதுவற்றை என்னன்னு சொல்றாங்க, பஞ்ச பாண்டவர் ரதங்கள், அதாவது 5 கோயில்கள் இருக்குது அந்த இடத்துல. இவை ஒவ்வொன்றும் மகாபாரதத்தின் பஞ்ச பாண்டவர்களான தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரின் பெயராலேயே குறிப்பிடப்படுகின்றன. இப்ப இந்த இடத்துல ஒரு தொகை சொல் இருக்கு. என்ன தொகை சொல்லு சொல்லுங்க பாப்போம். பஞ்ச பாண்டவ, பஞ்ச பாண்டவ பிரித்து எழுதுங்க. தொகைச்சல் பிரித்து எழுதுறும் போது எப்படி எழுத முடியும், பஞ்ச கூட்டல் பாண்டவர். அப்போ பஞ்சன்னா என்ன, 5, 5 பாண்டவர்கள். 5 பாண்டவர்கள் யார் யாரு? தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பஞ்ச பாண்டவர்கள் நம்ம சொல்றோம். அடுத்து புடைப்பு சிற்பங்களை பத்தி பார்க்கலாம். பாறைகளில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக தோன்றும். இவற்றிற்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். 2 பாறைகளில் 150 மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அர்ஜுனன் தபசு என்னும் பெயர் பெற்ற இந்தனை வைரேதன் தவம் என்னும் கூறுகள். புடைப்பு சிற்பங்கள் சில, அதாவது பாறை இருக்குது, அதுல எப்படி செதுக்கியிருக்கிறாங்க, சும்மா அழகா வந்து மனிதர்களை செதுக்கியிருக்காங்க, விலங்குகளை செதுக்கியிருக்கிறாங்க, அப்புறமா பறவைகளை செய்யறாங்க. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான், அப்படியே பார்க்கறதுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. மாமல்லபுரம் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுர கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறோம். மாமல்லபுரத்தை பக்கத்திலேயே கடற்கரை இருக்குமா, வங்காள விரிகுடா கடற்கரை இருக்குது. இப்போ வங்காள விரிகுடா கடற்கரை ஒட்டி இது இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, கடற்கரை கோயில்ன்ட்டு சொல்றாங்க. இப்போ வந்து மகாபலிபுரம்னு சொல்றாங்க. இப்போ மாமல்லபுரத்துல நம்ம காண வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவ ரதம், குகை கோயில், திருக்கடல் மல்லை, ஒற்றைக்கல் யானை, புலி குகை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இது எல்லாமே வந்து மாமல்லபுரத்துல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். இவை நம் நாட்டின் பாரம்பரிய சின்னங்கள் ஆகும். இது வந்து என்னது, நம்முடைய நாட்டின் பாரம்பரிய சின்னங்கள் ஆகும். இவை அனைத்தையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரையும் கடமையாகும். நம்ம என்ன செய்யணும், இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நம்ம என்ன, நம்ம ஊர்ல கூட நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுத்தி வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை எடுத்து அதை அகழ்வாராய்ச்சி பண்ணி அதை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சிற்பங்களை எடுத்து அதை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எந்த இடத்துல பாதுகாக்கலாம், அப்போ வந்து அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்கும், அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யலாம், நம்ம அதை பாதுகாக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாமா? பயிற்சி தாள் 18 பக்கம் 47 கற்கண்டு மயங்கொலிகள் பார்க்கலாமா? மனம், மனம். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ 1 போலவே ஒலிக்கின்றன. மனம், மனம் கேட்கறது எப்படி இருக்கு, ஒரே மாதிரி ஒளியில் தான் கொடுக்குது. ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. ஆனா 2க்கும் எப்படி இருக்குது, பொருள் வேறுபாடு இருக்குது. எப்படி பொருள் வேறுபாடு இருக்குப்பா, மனம் நகரம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப மனம் ஃபர்ஸ்ட், மனம் அதுல என்ன எடுதுன்னா மனம், மனதே சொல்றோம். அடுத்து மனம் தன்னகரத்தை என்ன என்ன சொல்றோம், நம்ம
என்னது மனம், அந்த மனத்தை வந்து வாசனையும் நம்ம குறிப்பிடுறோம். இப்போ இரண்டுக்கும் வந்து பொருள் வேறுபாடு இருக்குதா? இருக்குது. அவனா நம்ம வந்து என்னது நம்ம ஒலிக்கும் போது கேட்கும் போது எப்படி இருக்குது நமக்கு? ஒரே மாதிரியான ஒலி நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு எழுத்து மாறுறதுனால, ஒரே ஒரு எழுத்து மாறுறதுனால என்ன ஆகுது நமக்கு வந்து நாங்கிறது பொருளே வேறுபாடு இருக்குது. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அதாவது என்னென்ன போடுறது, இது ரன்னகரம் போடுறதா இல்லை டன்னகரம் போடுறதா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ வந்து அது ஒரு விதமான ஒரு மயக்கத்தை கொடுக்குது. அதை தான் வந்து மயங்கொலிகள்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மயங்கொலிகள்ன்ட்டு சொல்கிறோம். மயங்கொலிகள், மயங்கொலிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்களாகும். ஒத்த ஓசை, ஒரே மாதிரி ஓசை, ரெண்டுமே என்னது மனம், மனம் ரெண்டும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி ஓசை தான் நமக்கு கேட்குது. அப்போ இதை வந்து மயங்கொலி எழுத்துக்களாகும். இவை ஒலிக்கும் போது மயக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது எந்த நான் போடுறது, ரெண்டு சொல்லி நான் போடுறதா இல்லை மூணு சொல்லி நான் போடுறதா அப்படின்னு ஒரு மாதிரி மயக்கம் வரும். அது நம்ம வந்து பேசுகிற பேச்சு அது. ஆனால் ரன்னகரம் தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ வந்து எந்த நாவ போகிறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த நகரத்தை வந்து அது ஒரு மாதிரி மயக்கத்தை ஏற்படுது. இதுதான் போகிறதா இது போகிறதா அப்படின்னு ஒரு மயக்கத்தை ஏற்படுது. அதை தான் வந்து என்ன இது, அது சரியான ஒரு ஒளிய சரியான ஒரு எழுத்தை நம்ம போடணும். எழுத்துக்கள் மாறினால் பொருள் மாறுபடும். எழுத்துல வந்து ஒரு எழுத்து மாறினாலே இப்படி இருக்குது, பொருளே மாறி போயிடும். இப்போ இப்போ என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? நா, 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 ரா, ரா, லா, லா, லா. எத்தனை எழுத்து இருக்குது மொத்தம்? எட்டு எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? எட்டு எழுத்துக்கள். ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். இது எல்லாமே இந்த எட்டும் இந்த எட்டு எழுத்துக்களும் என்னது மயங்கொலி எழுத்துக்கள்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். பயிற்சித்தாளில் ஒரு செயல்பாடு பார்க்கலாமா? பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயங்கொலி எழுத்துக்களுக்கு எத்தனை எத்தனை இருக்குது? ஆறு, ஐந்து, எட்டு, ஏழு. அப்போ எத்தனை எழுத்து இருக்குது? ஆ, சரியாக சொன்னீங்க. அப்போ அந்த இடத்துல விடையின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது நா, நா எழுத்துகள். அதாவது இந்த மூணு எழுத்துடைய பொருள் வேறுபாடை நம்ம கொஞ்சம் நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நா வந்து இருக்குது இல்லையா, நாக்கு அன்னம், அன்னம்னா மேல், இந்த இடத்துல சொல்கிறோம் நம்ம. அப்போது வந்து நாக்குடைய இந்த இடத்துல என்ன செய்யுது, இந்த இடத்துல தொடுது. அப்போது வந்து நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதை வந்து என்ன நகரம்னு சொல்லுவோம், டன்னகரம்னு சொல்லுவோம். என்ன நகரம்னு சொல்லுவோம், டன்னகரம்னு சொல்லுவோம். நகரத்தை அடுத்து வருவதால் இந்த நகரம் டன்னகரம் என்று கூறுகிறோம். நகரத்தை அடுத்து வருது கா, நா, சா, ஞா, டா. ஒரு டான் சொல்கிற இல்லையா, டாக்கு அடுத்தது என்ன எழுத்து, நா. அதனால டாக்கு அடுத்து வர்றதுனால இது டன்னகரன்ட்டு சொல்கிறோம். அடுத்து நா, நாவின் நுனி மேல் அன்னத்தின், மேல் மேற்பகுதி, அன்னம் வந்து மேற்பகுதின்னு சொல்லுவோம். முன்ன முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது ரன்னகரம் சொல்கிறோம். அதாவது டாக்கு அடுத்து வர்றது நா. அப்போ ரன்னகரம், நகரத்தை அடுத்து வருவதால் இந்த நகரம் ரன்னகரம் என்று கூறுகிறோம். சரியா? அடுத்து நா, நாவின் நுனி மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது தன்னகரம் சொல்றோம். தன்னகரம் அதாவது தாக்கு அடுத்து வர்றது. நான் வந்து எந்த இடத்துல எந்த நா போடுறது அப்படின்றது வந்து வேணாம். அதாவது ராக்கு அடுத்தது நா, அடுத்தது வந்து அதை ரன்னகரம் சொல்றோம். டாக்கு அடுத்தது முனுசலினா வரும். இப்போ நான் தன்னகரம் சொல்கிறோம். அப்புறம் தாக்கு அடுத்தது நான் போடுறோம். அதுதான், அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. தன்னகரம், தகரத்தை அடுத்து வருவதால் இந்த நகரம் தன்னகரம் என்று கூறுகிறோம். இப்போ இது பொருள் வேறுபாடு பார்க்கலாம். சின்னது பொருள் வேறுபாடு பார்க்கலாம். வானம் என்ன பொருள், வெடி. வானம் பொருள் ஒரே மாதிரி ஓசை கேட்குதா? கேட்குது. அப்போ வந்து அடுத்த வானம், ஆகாயம் இல்லையா, ஆகாயம். மனம் வாசனை, என்னது அப்படியே வாசனை வருது இல்லையா, அது அது மனம். உள்ளம் என்னது, உள்ளம். பனி வேலை, பனி குளிர்ச்சி. வன்மை கொடை, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது. வன்மை வலிமை. சரி சரி, அடுத்தது லா, லா, லா எழுத்துக்களை பொருள் பார்ப்போம். லா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின்
அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இதை இடையின லகரம் என்று கூறுவர். இடையின லகரம் அதாவது இரு பக்கங்கள் தடித்து, தடித்துனது மடக்கி, அதாவது மடக்கி நம்ம சொல்றோம். மேற்பல்லின் அடியை தொடுவதால் இதை லகரம் அதாவது சொல்றோம். அடுத்தது லா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து அதாவது திருப்பி மடக்கி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இதனை பொது லகரம் என்கிறோம். பொது லகரம் என்ன? லாக்கும் லாக்கும் நடுவில் இருக்கிற லகரம் பொது லகரம். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்றும் கூறலாம். நகர லகரம்னு சொல்லலாம். அடுத்தது ழ, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். நாவின் நுனி வந்து என்ன செய்யுது? நாக்கு வந்து என்ன செய்யுது? அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே வருடி வருது, வருடி வருது. அப்போ அழகரம் எங்க சொல்லுங்க பாப்போ. அழகரம் லா. அப்போ லா வந்து இப்படி வருடி வருது, அப்படி வருடி வர்றதுனால இது வந்து சிறப்பு லகரம்ன்ட்டு சொல்லலாம். லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் இதனை மகர லகரம் என்றும் கூறுவது இலக்கண மரபு. அதாவது இது சிறப்பு, இப்போ சிறப்பு லகரம் இப்போ படித்தோம். சிறப்பு லகரம்னா எது பார்ப்போம்? லா. இது ஏன் வந்து இது சிறப்பு லகரம்னு சொல்கிறோம்? லா வந்து தமிழுக்கே சிறப்பானது, இதனை அதாவது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் லகரம் தோன்றும். லா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். சரியா? அடுத்தது இப்போ வந்து பொருள் வேறுபாடு நம்ம பார்க்கலாம். பொருள் வேறுபாடு அலை, அலை, அழை. அழை மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம், அதனால தெரியுது. அலை, அலை, இது ரெண்டுமே என்னது? ஒரே மாதிரி ஒத்த ஓசையாக இருக்குது இல்லையா? இப்போ அலை, அலை கடல் அலை என்று பொருள்படும். அலை கொற்று, அலை கூப்பிடு. இப்போ ரா, ரா எழுத்துக்கள். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ரா மேல் அன்னத்தின் முதல் பகுதி என்ன செய்தது? தொட்டு வர்றதுனால ரகரம் தோன்றுகிறது. ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதர வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று அழைக்கிறோம். இது வந்து வல்லின ரகரம் வந்து இந்த சொல்றோம். நம்ம சின்னத பொருள் வேறுபாடு பார்க்கலாமா? இதுல அரி, அரி, அரி என்னன்னா திருமான். திருமால் இருக்குல்லையா, முப்பெரும் கடவுள்கள் திருமான். அரி அறிந்து கொள். இது எதுனாச்சும் சொல்றோம்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அறிந்து கொள். உரை சொல், உரை தலையணை, உரை. கறி யானை, கறி உணவு, கறி. சரி, இதே போல உங்கள் பயிற்சி புத்தகத்தில் 16, 17, 18 மூன்று பயிற்சி தாள் இருக்கிற வினாக்களுக்கு அழகாக என்ன செய்றீங்க, பள்ளியில் வந்து குறிப்பேடுகள் கொடுத்துருக்குறாங்கள, அந்த குறிப்பேடுகளை எடுத்து என்ன செய்றீங்கன்னா அழகாக அதுக்கான பதிலை எழுதுறீங்க. பயிற்சி புத்தகத்துலேயும் பதில்களை எழுதுறீங்க. எழுதி உங்கள் ஆசிரியரை என்ன செய்றீங்க, காமிச்சு அதுக்கு வந்து நல்ல நிறைய ஸ்டார்ஸை நீங்கள் வாங்குறீங்க. வாங்குறீங்களா? நன்றி மாணவர்களே.